வணக்கம் என் சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்ற ஒரு சீரீஸில் ஷார்ட்கட் 42வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ புக் 8th புக்கில் அடுக்கு குறியீடு விதிகள் சிம்பிளிஃபிகேஷனில் வரது, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்திங்கனாவே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 2, குரூப் 4, குரூப் 1லாம் கேட்டிருக்காங்க. நம்ம இனிவரும் காலங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு சின்ன சின்ன ரூல் தான் இருக்குது. அழகாக இந்த ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு வந்து நான் 8th புக்கில் இருந்தால் சம்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடணும். ஓகே, ஆ ஓகே, சரிங்களா? சரி, டெய்லியுமே நம்ம டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். 11th தமிழ் புத்தகத்தில் குரூப் 4க்காக 50 க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கரண்ட் அஃபேர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் க்வெஸ்சன், அதோ இந்த டெஸ்ட்டுக்கான, அதாவது அடுக்கு குறியீடு விதிகளுக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அழகாக பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாங்க பார்க்கலாம். அது என்னப்பா அடுக்கு குறியீடு விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில விதிகள் கொடுத்துருக்காங்க. ஏன், என்ன விதி சார் அப்படின்னா, ஒரு சம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சம் வச்சு சும்மா ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இது நியூ புக் 44வது பேஜ் நம்பரில் இருக்கு 8th புக்கில். ஸோ -2 × 5 இன்ட்டு -2 × -3 இதை நம்ம போடணும். ஸோ இது அதாவது ஒரு பவருக்கு மேலே மைனஸ்லாம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற குழப்பம்லாம் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்குங்க. அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப 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 ஈஸியாக சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கான ரூல்லாம் சொல்லிடுறேன். இதை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப எளிமையானதான். என்னென்ன விதிகள் சொல்கிறாங்கன்னா, பெருக்கல் விதி, வகுத்தல் விதி, அடுக்கு விதி, பூஜ்ய அடுக்கு விதி, தலைகீழ் விதி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம் அப்படின்ற சில நிபந்தனைகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 9 இருக்குது, அழகாக நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ பெருக்கல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொன்றா போடும் போது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ நடுக்கு என், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து அடிமானம் சமமாக இருக்குது, ஓகேங்களா? இது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அடிமானம் சமமாக இருந்தால் மேலே கிருத்த கூட்டிக்கலாம் அப்படின்றது ஒரு விதி இருக்குது, சரிங்களா? ஸோ அப்படின்னு இதுதான் விதி, அவ்வளோதான். அடிமானம் சமமாக இருந்தால் மேலே கிருத்த கூட்டிக்கலாம். இப்போ பாருங்களேன், 5 × 3, 5 × 2, சரிங்களா, இன்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து தீர்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமானம் சமமாக இருக்குது, 5 5, அப்போ மேலே கிருத்த கூட்டிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 × 5 வந்துடப்போகுது, இவ்வளோதான். இதை நீங்கள் சுருக்குனாவே முடிஞ்சிடுச்சு, புரியுதுங்களா? இதை தான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ரூல். நீங்கள் பெருக்கல் விதி அப்படின்னு எழுதிக்கிட்டு a^m (a^n) = a^m + n, இது வந்து ஃபார்முலா பேஸ்டு, பட் ஃபார்முலாலாம் இல்லை, நமக்கு தெரிஞ்சால் போதும். அடிமான சமம் தான் மேலே கூட்டிக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, வகுத்தல் விதி, a^m / a^n. அதாவது இங்கே பாருங்களேன், a^m இப்படியும் போடலாம், a^n, சரிங்களா? வகுத்தல் குறியீடு இப்படியும் போடலாம், இல்லை நம்ம நார்மலாக போடுற மாதிரி போடலாம், சரிங்களா? இதே தான் அடிமானங்கள் சமமாக இருக்கும்போது, அது வகுத்தலில் இருந்தால், இங்கே பாருங்கள், அடிமானம் சமமாக இருக்கும் போது பெருக்கல் இருக்குது, கரெக்டாக? பெருக்கல் இருந்தால் தலை மேலே இருக்கிறத கூட்டிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி தான் நல்லா கவனிங்க, அடிமானம் சமமாக இருக்குது, கரெக்டாக? இங்கே பாருங்கள், அடிமானம் சமமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அடிமானம் சமமாக இருந்து வகுத்தலில் இருந்தால்
மேலே ரெண்டுத்தையும் கழிச்சுக்குங்க ஆன்சர். அவ்வளோதான், புரியுதுங்களா? அப்போ வந்து பாருங்களா, இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே பெருக்கல் இருக்கா, ஏ பவர் எம்மு இன்ட்டு ஏ பவர் என்னு, சரியா? இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த பெருக்கலை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணால் ப்ளஸ்ன்னு வந்துடும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இதே பாருங்களேன், ஏ பவர் எம்மு வகுத்தல், இருங்க வகுத்தல் ஒழுங்காக போட்டுக்கலாம், ஏ பவர் எம் வகுத்தல் ஏ பவர் என்ன அப்படின்னு இருந்தால் இந்த வகுத்தலில் இந்த ரெண்டு புள்ளி எடுத்துருங்களேன், கழித்தல் இருக்கும், அப்போ என்ன பண்ணிக்கணும், மேலே கழிச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு நமக்கு சார் கழிக்கணுமா கூட்டணுமான்னு குழப்பம் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த இன்ட்டு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அஞ்சு நடுக்கு மூணு வகுத்தல் அஞ்சு நடுக்கு ரெண்டு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமானம் சமமாக இருக்குது, கரெக்டு. அப்போ மேலகத்தை என்ன பண்ணிக்கணும், இங்கே வகுத்தில் இருந்தால் கழிச்சிக்கணும், அவ்வளோதான். அப்போ மூணுல ரெண்டு போனால் ஒன்று, அப்போ அஞ்சு நடுக்கு ஒன்று தான் ஆன்சர், சரிங்களா? அவ்வளோதான். இதை நீங்கள் பெருசாக இதை என்ன பண்ணோம், இதை மூணு வாட்டி பெருக்கி இதை ரெண்டு வாட்டி பெருக்கி வகுத்து போட்டிங்கன்னா இதான் வரும். ஆனால் அது தேவையில்லை, நம்ம வந்து அடுக்கு குறியீடு விதிகளை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் அப்படின்றத, ஏன்னா அது சிம்பிளிஃபிகேஷன் தானே, அதனால தான், சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இது அடிக்கடி நிறைய டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ல நிறைய இடத்துல வரும். இது இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போறோம் வரும் காலங்கள்ல, சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அடுக்கு விதி அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுக்கு விதின்னு எழுதிக்கிட்டா ஏ பவர் எம் ஓல் பவர் எம் என் 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 சரிங்களா, என். அதாவது நீங்களே பாருங்களேன், ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே பவரில் இருக்குது, கரெக்டாக அதுக்கு மேலே இன்னொரு பவர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவாக பாருங்கள். ஒரு ப்ராக்கெட், இப்போ பாருங்கள், இருங்க இருங்க நல்லா போட்டுடலாம். அதாவது ஒரு ப்ராக்கெட் இதுக்குள்ளே ஒரு பவரில் இருக்குது, என்னு எம்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் நம்ம வச்சுக்கிட்டா ஃபார்முலா, சரிங்களா? தலை மேலே என்ன, சரிங்களா? இப்போ நல்லா புரியுதா? இது மாதிரி இருந்தால் இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ப்ராக்கெட்டுக்கு மேலே உள்ள ஒரு பவரு, பவரில் இருந்து ப்ராக்கெட்டுக்கு மேலே இன்னொரு பவர், அப்படி டபுள் பவர் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். நீங்களே பாருங்கள், நான் சொல்கிற மீனிங்லேயே உங்களுக்கே புரியும், டபுள் பவர்னால் பெருக்கின்னு போயிடும், அவ்வளோதான், சரியாக போச்சு, கரெக்டாக? டபுள் பவர்னால் என்ன பண்ண போகிறீங்க, மடங்கு மாதிரி பெருக்க போகிறீங்க. அப்போது ஏ பவர் எம் இன்ட்டு என்ன, அவ்வளோதான். இங்கே இன்ட்டு நீங்கள் போட்டாலும் போடலாம், அதான் மீனிங், சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ இதே க்வெஸ்சனில் அஞ்சு நடுக்கு மூணு ஓல் பவர் ரெண்டு, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இதை சொல்லிகிட்டே வரேன், சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கணும், இதை ரெண்டுத்தையும் இது மாதிரி இருந்தால் இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு, அப்போ அஞ்சு நடுக்கு ஆறு தான் விடை, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இதை சுருக போகிறோம், இருந்தாலும் இதுதான் கான்செப்ட், ஓகேவா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், பூஜ்ய அடுக்கு விதி. பூஜ்ய அடுக்கு விதின்றது இது டிஎன்பிஎஸ்சி 2018 குரூப் ஃபோரில் கேட்டிருக்கேன், நான் கீழே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 2019 20 ஒரு க்வெஸ்சன் இருக்குது, நம்ம அதெல்லாம் ப்ரூஃப் காமிக்கிறேன் நான், சரிங்களா? அதாவது எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று, அதாவது எந்த ஒரு மதிப்புக்கு தலை மேலே பவரில் ஜீரோ இருந்தால் அதோட வேல்யூ ஒன்று அப்படின்னு அர்த்தம், சரியா? புரியுதா நல்லா? ஸோ இப்போ பாருங்களேன், அஞ்சு நடுக்கு ஜீரோ அப்படின்னு கொடுத்தா, அதை தான் நான் சொல்கிறேன், எனிதிங் எந்த ஒரு மதிப்புக்கு தலை மேலே பவரில் ஜீரோ இருந்தால் அதனோட விடை ஒன்று, அவ்வளோதான். அப்போ இதுக்கு ஒன்று, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சரியா? புரியுதுங்களா? நாலு விதி வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? அடுத்தது நீங்கள் இதை கொஞ்சம் அப்படியே கவனிச்சிக்கிட்டே கொஞ்சம் அப்படியே கையில் எழுதிக்கிட்டால் நல்லது, ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அப்போ அப்படியே திருப்பி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது தலைகீழ் விதி. அது என்னப்பா தலைகீழ் விதி அப்படின்னா, இதுதான் இப்போ நேரம் நான் சொன்னது, அதாவது பவரில் இப்போ அஞ்சு நடுக்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு நான் காமிக்கிறேன், இங்கே இருக்கிறது ஏ மைனஸ் ஒன்றுன்னு. ஸோ பவரில் மைனஸில் இருந்தால், நல்லா தெளிவாக பாருங்கள், பவரில் மைனஸில் இருந்தால் அது என்னவா பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எந்த வேல்யூ மைனஸில் இருக்கோ, எந்த மதிப்பு மைனஸில் இருக்கோ அதை வகுத்தலாக மாற்றிக்கணும். ஐயோ ஒன்றுமே புள்ளியே சாமி அப்படின்னு தோந்தால் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன், அதை பார்த்து பாருங்க, இங்கே காமிக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பாருங்கள், இங்கே வகுத்தலில் இருக்கும்போது நம்ம மேலே கழிச்சிக்கிட்டோம்,
கரெக்டா? அப்ப இங்க கழித்தல் இருந்தா வகுத்தானே ஆகணும். ஆமா. அப்ப என்ன பண்ணணும்னா, ஏ பவர் மைனஸ் ஒன்று அப்படின்னு இருந்தா இந்த ஏவை வகுத்துக்கங்க, அவ்வளோதான், மைனஸ் கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ மைனஸ் ஒன்று தலை மேலே பவரில் இருந்தால் நல்லா கவனிச்சிக்கங்க, அதாவது பவரில் மைனஸ் ஒன்று இருந்தால் அந்த ஏ, அதாவது அந்த மதிப்பை கீழே வகுத்து போட்டுக்குங்க, அதாவது 1/a. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5-1 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 1/5 எழுதலாம். இப்போ புரியுதா? ஸோ இதான் இது. நம்ம இதெல்லாம் அங்கே கொஸ்டின் அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருங்க, டக் 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 டக்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? நிறைய இடத்துல எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை பி, இந்த ரூட் வந்து ஏ பை பிக்கு ரூட் இருக்குது அப்படின்னா நம்ம தேவைப்பட்டால் ரூட் ஏ மேலே வச்சுக்கலாம், ரூட் பின்னு கீழே வச்சுக்கலாம், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதனால் எந்த வித தப்பும் இல்லை, அது கரெக்டு அப்படின்னு சொல்ல வராங்கப்பா. புரியுதுங்களா? ஸோ மொத்தமாக ரூட்டில் இருந்தால் மேலே தனியாக பிரித்து கொடுத்துருங்கோ, கீழே தனியாக பிரிச்சுக்குங்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது இதுவும் பாருங்கள், அதே மாதிரி தான் ப்ராக்கெட்டில் ஏ பை பி ஹோல் பவர் எம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் பவர், அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வகுத்தல் இருக்குது, தலை மேலே ப்ராக்கெட்டுக்கு மேலே எம் இருக்குன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த பவரில் இருக்கிறது ஏவுக்கு மேலேயும் வச்சுக்கலாம், பிக்கு மேலேயும் வச்சுக்கலாம். அதாவது ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் நிறைய கணக்கில் யூஸ் ஆகும், சரிங்களா? புரியுதா? ஸோ பவரில் மொத்தமாக, அதாவது ஏ பை பிக்கு ஹோல் பவர், தலை மேலே எம் இருந்தால் அது ஏவுக்கும் தலை மேலே எம் தான் இருக்குது, பிக்கும் தலை மேலே எம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்பா. அடாடாடா, சரிப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலேயும் இதே மாதிரி தான், இதுவும் ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம், சரிங்களா? ஸோ இதில் என்ன சார் இதில் புதுசாக இருக்குது, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் எம்மு இங்கேயும் எம்மு. ஸோ பவரில் எம் இருந்தா, எம் மீன் சமமாக இருந்தா, பவரில் ஒரு மதிப்பு சமமாக இருப்பின் அதை நீங்கள் செப்பரேட்டாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கணக்கு போடும்போது கூட ரெண்டு வந்து காமனாக இருக்குதுன்னா அந்த ரெண்டு வெளியே எடுத்துக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போது நம்ம ஒரு கணக்கு போடுறோம்பா, 2x + 2y அப்படின்னு வச்சிங்களேன். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக இந்த ரெண்டையும் வெளியே எடுத்துக்குமா, இன்ட்டு போடணுமா, ப்ளஸ் போடணுமா, ஏதோ ஒன்றுங்க, இங்கே ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, அதை விட்டுருங்க, உங்களுக்கு அதை குழப்ப வேண்டாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், xy இங்கே வந்து 2 வெளியே எழுதிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு இங்கேயும் பெருக்கிறோம், இங்கேயும் பெருக்கிறோம், சரிங்களா? புரியுதா? அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏ இன்ட்டு பி பவர் எம், அதாவது இப்போ பாருங்கள், உங்கள் உதாரணத்துக்கு 5^2 × 5^2 அப்படின்னு கொடுத்துட்டா, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பதிலாக நான் இங்கே வேறு நம்பர் எழுதுறேன், ஏன்னா அடிமானம் சமமாகிடுது இல்லையா, அதனால் அதை மட்டும் நான் 6^2 எழுதிறேன் ஒரு உதாரணத்துக்கு, சரியா? அப்படி இருந்தால் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 × 6 பவரில் காமனாக இருக்கிறதால 2 வெளியே எழுதிக்கலாம், இதுக்கப்புறம் இதை பிரிக்கலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க, இது நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் எழுதி வச்சுங்க, சரிங்களா? ஏ பவர் x = b/y, சரிங்களா? எனில் இது பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளின் மதிப்பும் சமம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையத்தில் இது வரும், நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நம்பர் வச்சு, சரிங்களா? அடிமானங்கள் சமமாக இருந்தால், சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளுடைய மதிப்பும் சமம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அடிமானம் சமமாக இருக்குன்றாங்க, 5^3, ஓகேங்களா, ஈக்குவல்ட்டு 5^2 இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே இடத்துல 5^x வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கவனிங்க, நல்லா கவனிங்க, அடிமானம் சமமாக இருக்கா? எஸ்.
அப்ப அடிமானத்தோட மதிப்பு சமமா இருந்தா அடுக்குகளோட மதிப்பும் சமம், ஈக்குவல் டு இருக்குது. அதை பார்க்கணும், இன்ட்டு கிடையாது, தெளிவாக பார்க்கணும், சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, அப்போ எக்ஸோட மதிப்பு என்னான்னு கேட்பாங்க சம்டைம், இந்த மாதிரி கொடுத்துட்டு உடனே அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொன்று எழுதி காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, மூணின் அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 4 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே என்னடா இது, என்ன பண்ணலாம், ஒன்றும் புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே முதல்ல பாருங்க, அடிமானம் சமமாக இருக்குதா? எஸ் இருக்குது. அப்படின்னா அடுக்குகளோட மதிப்பும் சமம், அப்போ எக்ஸோட வேலை 4, அவ்வளோதான். அடடடடடே சமப்பா, விடுங்க. ஆமாம், புரியுதா? இப்போ புரியுது புரியுது புரியுது. அடுத்தது வந்து இதுலேயே இன்னொன்று சொல்கிறாங்க, அடுக்குகளோட மதிப்பு சமமாக இருந்தால் அடிமானத்தோட மதிப்பும் சமம். அப்போ ஆ சொல்லுங்கள், எப்படி சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், நல்லா கவனிக்கணும். எக்ஸின் அடுக்கு 2 ஈக்குவல் டு 5 2 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான், நம்ம உள்ளார போடும் போது தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. எக்ஸின் அடுக்கு 2 ஈக்குவல் டு 5 2 இப்போ அடுக்குகளோட மதிப்பு சமமாக இருக்கா? எஸ் இருக்குது, கரெக்டாக. நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த கண்டிஷன், அடுக்குகளோட மதிப்பு சமமாக இருந்தால் அடிமானங்களோட என்னது மதிப்பும் சமம், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதா? அடிமானங்க அதாவது அடுக்குகளோட மதிப்பு சமமாக இருந்துச்சுன்னா, நம்ம இன்னொரு வாட்டி கூட டைமண்ட் ஒர்க் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், அதை அடுக்கு குறியீட்டு விதிகள் போடும் போது உங்களுக்கு புரியும்பா. இப்போதைக்கு நான் போச்சுங்க, என்ன சொன்னேன், மேலே சமமாக இருந்துச்சுன்னா கீழக்கத்த சமம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா? அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சூப்பர், வெரி குட். அப்படி தான் கவனிக்கணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, அடுக்குகளோட மதிப்பு சமமாக இருந்தால் அடிமானத்தோட மதிப்பும் சமம், அவ்வளோதான்ப்பா. இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த விதியை அழகாக இப்போ நான் சொல்கிறது போது உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை எழுதிங்க, வேறு யாருக்கும் புரியணும்லாம் அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சால் போதும், சரியா? தெளிவாக புரியுதா? நீங்கள் அதை எழுதிக்கிட்டால் போதும், உங்களுக்கு புரியுற மாதிரி, சரியா? சரி, இதுக்கு பாருங்கள், கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னும் இருக்குது, இதோட முடியல, நிறைய சம்ஸ் இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து நான் ஒரு 6 சம் தான் எடுத்துருந்துருக்கேன், ஏன்னா இம்மா நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இன்னும் 10 சம்லாம் போட டைம் ஓடும் இல்லை, அதுக்காக தான், சரிங்களா? மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 8th நியூ புக்கில் 44th பேஜ் நம்பரில் இருக்குது, சரியா? சரி, என்ன சொல்கிறாங்க, 4 - -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க, இதுக்கு நான் விதி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள், பாருங்கள் தலைகீழ் விதி. ஒரு எண்ணுக்கு மேலே மைனஸில் பவரில் இருந்தால் அந்த எண்ணை தலைகையே போட்டுக்குங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? சரி, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் நான் இப்போ எப்படி எப்படி எழுதுன்னு நல்லா பாருங்கள், ஏன்னா இப்போ தான் மொதல் வாட்டி அதை அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். அப்போ 1 - 4 3 அப்படின்னு எழுதலாம், சாரி 1 - 4 3 அப்படின்னு எழுதிக்கலாம், மைனஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸில் இருந்தால் வகுத்தல் பாக்கியில் போட்டுக்கணும், சரிங்களா? ஓகே, நன்னாங்கு 16 16 4 64, ஸோ 1/64 ஆன்சர், அப்போ இதான் ஆன்சர், புரியுதுங்களா? அவ்வளோதான், புரியுதா? தெளிவாகுதா? ஸோ இப்போ புரியுதா? இது பாருங்கள், ரொம்ப ஈஸி, நீங்கள் வழக்கமாக இங்கே பெறுகிற மாதிரி தான் 64 இந்த போட்டிங்க முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? சரி, அதுதான், அதுக்கு தான் அடுக்கு குறியீடுகள் படிக்கணும் அப்படின்றது. இதை பாருங்கள், இதுவும் 9th புக்கில் நியூ புக்கில் 44th பேஜ் நம்பரில் இருக்குது, மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 1/2 - -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதே தான், இதை பாருங்களா, உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன், நீங்கள் குழப்பிக்காதீங்க. இப்போ 1/2 - -3 இப்போ கீழகத்தை பாருங்களேன், இதுக்கான மீனிங் என்ன, பவரில் -3 இருக்குது, மைனஸ் இருந்தால் என்ன சொன்னேன், இந்த ஃபுல் யூனிட்டையும் அப்படியே வகுத்துக்கணும், வகுத்துட்டா மைனஸ் கேன்சல் ஆகிடும். அதான் உங்களுக்கு ஒரு புரியத்துக்காக போடுறேங்க, பாருங்கள், 1/ மறுபடியும் 1/ இங்கே பாருங்கள், 2 3 அப்படின்னு வரும், சரியா? இதானே, இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு.
ஆனால் நமக்கு அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஒரு வகுத்தலுக்கு கீழே, ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருப்பின் அதை என்ன பண்ணிக்கணும், அப்படியே தலகையை போட்டு பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டு நெடுக்கு இங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிற 1 × 3 / 1 உங்களுக்கு புரியுதுக்காக நான் இவ்வளோ ஸ்டெப் போகிறேன், நீங்கள் மனசுலேயே போட்டுடணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இது ஒன்றுலாம் விட்டுருலாம், அது என்ன கிடையாது, 2 × 2 = 4 / 4 = 8. ஸோ ஆன்சர் 8. அவ்வளோதான்ப்பா, இங்கே பாருங்க, 8 தானே, எங்கெங்கெங்க தோதோ பாருங்களா, அடடடா சிம்பிளுங்க, அடிச்சு தள்ளிடலாம், அடுக்கு குறியீட்டு விதியாவது இதுவாகுது, போங்க யாம அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டுடலாம் சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், 8th புக்கில், நியூ புக்கில், 44th பேஜ் நம்பரில் கேட்டிருக்காங்க, −2 × 5. நான் அந்த ப்ராக்கெட்லாம் விட்டுட்டேன் சரியா. அப்புறம் −2 × −3 சரிங்களா. சரி, இப்போது நல்லா கவனிங்க, இங்கே கீழே இருக்கிறதுக்கெலாம் மைனஸ் இருந்தாலும் இதுக்கெல்லாம் விதி கிடையாது. நீங்கள் அப்புறம் இந்த மைனஸ்க்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, பவரில் இருந்தால் தான் கணக்கு சரிங்களா. அப்போ நீங்களே பாருங்கள், இங்கே பவரில் இருக்குது சரியா. சரி, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, இங்கே பவரில் இல்லைன்னா அடிமானம் சமமாகுது, மேலகத்தை கூட்டிக்கலாம் அப்படின்னு வந்துடும் கரெக்டாக. ஆனால் அடிமானம் சமமாகுது, ஆனால் மேலகத்து என்ன ஆகுது, −3 இருக்குது. உங்களுக்கு குழப்பாமல் நான் அழகாக சொல்லுவேன், கவனி தெளிவா கவனிச்சுங்க. சாரி, இதில் அடிமானம் சமமாக தானே இருக்குது. சாரி, இப்போயே நீங்களே பாருங்களேன், அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ மேலகத்தை என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம் கரெக்டாக, கூட்டிக்கு வந்துட்டான். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ −2, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் ப்ராக்கெட் போட்டு 5 இது போனால் 2 கரெக்டாக. சரி, 2 × 2 = 4, −2 முறை போட்டால் ப்ளஸ் ஆமாயிடும், 2 × 2 = 4, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு வழியும் காமிக்கிறேன் உங்களுக்கு வேணா, இருந்தாலும் இதை பாருங்கள், புரியுதா, நல்லா தெளிவாக புரியுதுங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் அவ்வளோதான், ஏன்னா இங்கேயும் −2 இருக்குது, இங்கேயும் −2 இருக்குது. இங்கே பாருங்கள், அடுக்கு குறியீடு விதிகளில் நான் தான் முதல் சொல்லும் போது மாற்றி சொல்கிறது பாருங்கள், அடிமானங்கள் சமமாக இருந்தால் மேலகத்தை கூட்டிக்கலாம் சரிங்களா. அப்போ நான் அப்படியே மேலகத்தை கூட்டிக்கிட்டேன் சரிங்களா. நான் இதிலேயே இன்னொரு மெத்தடே காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இதோடு முடிஞ்சிருச்சு, ஆன்சர் முடிஞ்சிட்டு நான் இன்னொரு விதியும் பயன்படுத்தி போடலாம் சரிங்களா, அதுக்காக தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், −2 × 5 சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்களேன், இது மைனஸில் இருக்கா, அப்போ மைனஸில் இருந்தால் நான் என்ன சொன்னேன், டோட்டலையும் வகுத்துக்கணும்னு சொன்னேன் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம், டிவைடட் பை, நல்லா கவனிங்க, −2 × 3 வரும். இப்போ புரியுதா பாருங்கள், தெளிவாகுதா. சரி, இது இன்னொரு விதி, எத்தனை விதி வேணாலும் பயன்படுத்தலாம், உங்களுக்கு எந்த விதி டக்குன்னு ஞாபகத்தோ அதை போடுங்க சரிங்களா. இந்த 0 × 0 ஆன்சர், இப்போ ப்ளஸ், அதாவது இங்கே −3 +3 மாறிடுச்சு. இப்போ எப்படி சார் இது அடிக்கிறதுனா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதால இப்போ நான் இந்த சாமில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 5 × 2 = 5, அப்போது 2 × 2 × 2 × 2 எத்தனை 2 ஆச்சு, இன்னொரு 2 அதை இங்கே போட்டுக்கிறேன், 5 × 2 டிவைடட் பை, இங்கே எத்தனை 2 × 3 = 2, அப்போ 2 × 2 × 2 × 2. ஸோ நான் உங்களுக்கு புரியுதுக்காக காமிக்கிறேங்க, இதில் 3 × 2 இந்த 3 × 2 கேன்சல், மீதி எவ்வளோ இருக்குது, 2 × 2, அப்போ 2 × 2 = 4 ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாருங்கள். எப்படி வேணாலும் போடலாம், எந்த அதுக்கு தான் அடுக்கு குறியீடு விதிகள் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எந்த விதி ஞாபகம் இருக்குதோ அதை அழகாக போட்டுடலாம் சரிங்களா, புரியுதா. அடுத்தது 4th கணக்கு பாருங்கள், இதில் பாருங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்க, 3 × 2 டிவைடட் பை 3 × −2. நான் இப்போ தான் சொன்னேன், அதாவது பவரில் −2 இருந்தால் அதை செய்ய முடியாது, அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அது எப்படி சார் ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா, இங்கே அப்போ இப்போ தான் பாருங்கள், இதை இதை பாருங்களா, இதை அப்படியே விட்டுறேன், நல்லா கவனிங்க, இதுக்கு கீழே நல்லா கவனிங்க, இந்த அதாவது இப்படியே போகிறேன்னு ஒரு ஸ்டெப் இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியத்துக்காக போகிறேன், 3 × 2 டிவைடட் பை, நான் உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன், 1 / 3 · 2 வரும் சரிங்களா. இப்படி தானே கரெக்டாக, இந்த −2 இருந்தால் இப்போ என்ன ஆகிடும், பகுத்துக்கலாம் சரியா, புரியுதுங்களா. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறதா, வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தில் இருந்தால் தலகையை போட்டு பெருக்கலாம், அப்போ என்ன ஆகுது, 3 × 2 சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 3 × 2 அவ்வளோதாங்க சரிங்களா. சரி, இப்போ நான் ஆகலாம், ஒன்றும் இல்லை, எல்லாமே மொத்தமாக சமமாக இருக்குது சார், ஆனால் 1 இல்லை, 3 × 3 = 9 × 3 = 9 ஆன்சர், ப்ளஸ் 81 தான்,
ஸோ ஆன்சர் 81 பாருங்க, பர்ஃபெக்டாக வருது. புது புக்கில் இருக்கத்தான் நான் எடுத்து போடுறேன். ஸோ ரொம்ப ஈஸி, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுக்கு தான் ஸ்டெப்ஸ் போடுறனே தவிர, ஆனால் போடுறது ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஆ சரி, அடுத்தது அடுத்தது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, விஏஓவில் கூட கேட்டிருக்காங்க, 2014 விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2^0 + 4^-1 × 2 சரிங்களா? சரி, இப்போ நான் இப்போ தாங்க சொன்னேன், 2^0 எனிதிங் பவர் 0 = 1 சரிங்களா? அப்போ அதை 1 போட்டுடலாம். அடுத்தது பாருங்களேன், 4^-1 இருக்குது. அப்போ அடுக்கில் -1 இருந்தால் என்ன பண்ணலாம்? மைனஸ் இருந்தால் அதை தலகையை போட்டுக்கணும். அப்போ 1/4 கரெக்டாக, அங்கே பவர் 1 வரும், 1 தேவையில்லை, அதனால் அதை எடுத்துட்டேன். ஓகேங்களா? இன்ட்டு 2^4 நான் 2 பெருகிட்டேன், 2^2 சரிங்களா? சார் இப்போ பாருங்க, போர்ட் மாஸ் விதி பிரகாரம் ப்ராக்கெட்டில் இருக்கத்தான் முதல்ல போடணும், அதானே போர்ட் மாஸ் விதி சொல்லுது? அப்போது இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, கலப்பினத்தில் இருக்குது. அப்போது ஒரு நாள் 4 கூட ஒன்று கூட்டினா 5, அப்போது 5/4 × 4 அப்போது இந்த 4 × 4 கேன்சல், 5 ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4 கேன்சல் ஆகிடுச்சு, 5 விடை, அவ்வளோதாங்க. ரொம்ப 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 எளிமையானது. ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள், இது 2018 குரூப் 4 கேட்டிருக்காங்க. இப்போ இப்போ தான் இப்போ சொன்னோம், இது பாருங்களேன், 2014 குரூப் 4 விஏஓவில் இங்கேயே இருக்குது. இந்த ஒரு வேலையை தான் இதை வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிங்க அப்படின்னு வற்புறுத்ததுக்கான காரணமே, சரிங்களா? அப்போ E^0 மதிப்பு என்ன? 1, அவ்வளோதான், 1 தோருக்குது பாருங்க. ஆடா எப்படி இருக்கு? ஸோ இப்போ புரியுதுங்களா, அடுக்கு குறியீட்டு விதிகள் பெரிய விஷயம் இல்லை, இன்னும் நிறைய சம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ ரொம்ப பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரியலனா எது புரியலன்னு கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த அடுக்கு குறியீட்டு விதிகள் எப்படி புரியுதோ அதை அழகாக எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் டக் டக்னு இனிமேல் பெருக்கல் விதியை போடுங்கன்றுவேன், வகுத்தல் விதியை போடுங்கன்னு சொல்லிடுவேன். இந்த இடத்துல வகுத்தல் விதி பயன்படுத்திக்கலாம், பெருக்கல் விதி பயன்படுத்திக்கலாம், அடுக்கு விதி பயன்படுத்திக்கலாம், நான் சொல்லிட்டு போயினே இருப்பேன் டக் 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 டக்குன்னு. நீங்கள் தான் அதை வந்து ஓ அதுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து அடுக்கு குருடி விதினா என்ன, பெருக்கல் விதினா என்ன அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. தெளிவாகுதா? ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு கிளாஸே சம்ஸ் கம்மியாக்கி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கா. புரியலனா கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், இந்த இடம் எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடும் போது உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, கீழே ஆன்லைன் டெஸ்ட்லாம் இருக்குது, மறக்காமல் எழுதிருங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.